ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னுடைய டெலிவரி ஸ்டோரி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி டிப்ஸும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன தகவல் வந்து நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய ப்ரெக்னென்சி ஸ்டோரி பார்த்தவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அதில் கமெண்ட் பண்ணவங்க ஒரு சிலருக்கான தகவல் வந்து நான் சொல்கிறேன். என் ப்ரெக்னென்சி ஸ்டோரியில் வந்து நான் ஒரு இடத்துல போய் மருந்து குடிச்சிட்டு வந்தேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டி ஊர் எந்த ஊர், பாட்டி நம்பர் சொல்லுங்கள், இதுக்கான தனி வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்து 100% வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க இந்த இடத்துக்கு போனால் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லவே மாட்டேன். அது இயற்கையாகவும் இருந்தாலும் சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே எல்லாத்துக்கும் வந்து சக்ஸஸ் வந்து ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து சக்ஸஸ் வந்து ஆகும். ஏன் வந்து பார்த்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி இயற்கையாக போய் இந்த மாதிரி மருந்து குடிக்கிறேன் அது பண்ணுறேன்னு போய் ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணாமல் வீட்டில் நார்மலாக இருந்தாலும் சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு உடம்பு வகை பொறுத்தது தான். ஒரு சில சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா வைத்தியம் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவங்கள பற்றி டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ போட சொன்னாலும் நான் வந்து ஏன்னா போட மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. எங்கூடையே 4-5 பேர் போனாங்க, ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது என் உடம்பு வகை பொறுத்தது போல் அதனால் வந்து நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்ததில் நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு 4 பேர் பார்க்கல போயிருந்தாங்க. போய் இன்னும் வந்து ஒரு அந்த பாட்டிமா வீட்டுக்கு போயிட்டு வந்து இன்னும் வந்து ரிசல்ட் சொல்ல எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை நான் ப்ரெக்னன்சி ஸ்டோரியில் சொன்னது வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிப்பில் இருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து புரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அட்ரஸ் கேட்டு அந்த பாட்டிமா வீட்டுக்கு போய் மருந்து குடிச்சிட்டு வந்த சிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து குட் நியூஸே சொல்லலை. எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களான்னு ஆசையாக தான் இருக்குது. அது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அவங்களும் நம்பிக்கையோடு போய் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. நான் அதனால தான் சொன்னேன், ஒரு சிலர் சொன்னால் கூட நார்மல் பீரியடாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே போக தேவையில்லை, வீட்லேயே இருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா என்னாலே வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் சரியெல்லாம் கேட்குறாங்களே அப்படிங்கிற கொஸ்டின் தான் நான் வந்து இந்த பாட்டிமாவோட நம்பர் இதெல்லாம் நான் வந்து கொடுத்தேன். எந்த இடத்துலையுமே உறுதியாக சொல்ல முடியாது. அவங்களும் வந்து சீக்கிரம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் சொல்லணும்னு நானும் ஆசையாக தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி 2 சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து இப்போ அந்த பாட்டிமா வீட்டுக்கு வந்து போகலை, ஏன்னா நார்மல் பீரியடுங்கிறனால நீங்களாம் போக தேவையில்லை அப்படின்ட்டேன். ஒரு நாள் சடனாக ஃபோன் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு சிஸ்டரும் வந்து பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருந்தது, டேப்லெட் எடுத்துகிட்டு அவங்களும் எதிர்பார்க்காத டைமில் வந்து தள்ளி போயிருக்க மாட்டேருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இதே மாதிரி அங்கே போனவங்களும் வந்து சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எதிர்பார்க்காம வந்து சடனாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அதுதான் நான் ஒன்று வந்து சொல்ல வர்றது முக்கியமானது. நம்ம எதிர்பார்க்கவே கூடாது, ரொம்பவும் எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்பார்க்குற டைமில் தான் வந்து நமக்கு வந்து அது கொஞ்சம் தள்ளி போகும். நம்ம எதிர்பார்க்காம நார்மலாக இருந்தோம்னா அது வந்து நம்ம சடனாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சில வருஷங்கள் ஆனவங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நானும் 3.5 வருஷம் கழித்து தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன். அதனால் அந்த வலிய வேதனையும் தெரியும். இருந்தாலும் நம்ம மனசை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எதையும் நம்ம வந்து பண்ணலாம். அந்த ஒரு முடிவு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் எதிர்பார்ப்போடு இருந்துடாதீங்க. எல்லாருமே சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து டெலிவரி ஸ்டோரிக்குள்ள வந்து போகலாம். நம்ம கடவுள்கிட்ட வேண்டி கஷ்டப்பட்டு வந்து ப்ரெக்னென்ட் வந்து ஆயாச்சு, கடவுள் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்ததாக வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட யோசனை என்ன இருக்கும் அப்படின்னா, நார்மல் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து மைண்டு வந்து போகும். சி செக்ஷனுக்கு பதிலாக நார்மல் தான் நம்ம பண்ணணும், அதுக்கான முயற்சிகள்லாம் பார்ப்போம். நம்ம பேபியும் நல்லா இருக்குனுக்காக அதுக்கான ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு எக்ஸசைஸ், யோகா, நல்ல ஃபுட்டு சாப்பிட்றது, டேப்லெட் எடுத்துக்கிறது, இது எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து நம்ம வந்து கடந்து வருவோம்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி குடிக்க வந்து ஆரம்பித்தேன். லைட்டாக வந்து வாக்கிங் போக வந்து ஆரம்பித்தேன். மைண்டு வந்து ரொம்பவும் ரிலாக்ஸால வச்சுருக்க முடியாது, ஏன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுனால அப்பப்போ வந்து மனமாற்றங்கள் வந்து வந்துட்டு தான் போகும். இருந்தாலும் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம ஸ்கேன் பார்க்கும்போது நம்ம குழந்தைய பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது நம்ம நார்மல் டெலிவரிக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நிறையா வந்து தோணிகிட்டே இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு சொல்லி மைண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பேபி வந்து அதிகமாக வந்து வெயிட் போட்டக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு முடிவில் வந்து இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் சாப்பிட்றது, ஃபுட் எடுத்துக்கிறது அந்த மாதிரி இருந்தேன். ஈக்குவலாக வந்து கொண்டு போயிட்டே இருந்தேன். நார்மலாக பேபி என்ன வெயிட்டில் வருவாங்களோ அந்த வெயிட்டில் வந்து ரொம்ப வெயிட் போட்டக்கூடாது, 4 கிலோ அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்து டேப்லெட்லாம் அதிகம் போடாமல் லாஸ்ட் மந்த்து போகலாம் வந்து டேப்லெட் வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து நல்லா சாப்பிட்டுக்கணும், ஏன்னா போக போக தான் கடைசி டைமில் பேபி நல்லா வெயிட் போடுவாங்க. அந்த டைமில் வந்து டேப்லெட் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரூட்ஸு ஃபுட்டு இந்த மாதிரி வந்து கண்ட்ரோலாக வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் நல்லா பண்ணேன் செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து. அப்புறம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன். அப்புறம் டாய்லெட் பொசிஷனில் வந்து உட்காந்து எழுந்திரிச்சேன். அதெல்லாம் வந்து நம்ம தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நல்லாவே பண்ணினேன். நான் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் தான் வந்து அடிக்கடி வந்து நான் நிறையா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடிச்சிட்டு இருந்தேன். வாட்டர் லெவல்லாம் என் பனிக்கூட நீர் வந்து எனக்கு கரெக்டாக தான் வந்து இருந்தது. குழந்தையும் வந்து ஒவ்வொரு பொசிஷனுக்கும் கரெக்டாக வந்துட்டு இருந்தாங்க. 8வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு ஒரு தடவை வந்து சோம்பு தண்ணி வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன் 9th மந்தில். அப்படிலாம் 33வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேபி க்ரோத் ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. அந்த பெரிய ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து தலை வந்து கீழ் செபாலிக் பொசிஷனில் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து நல்லாவே திரும்பிட்டாங்க. சரி, இனி வந்து பிரச்சனை இல்லை, நார்மல் டெலிவரி வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்துட்டேன். ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ஒவ்வொரு வாரமும் வந்து ரொம்ப நல்லா போச்சு. நல்லா தண்ணி குடித்து சாப்பிட்டு நல்லா இருந்து 36வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ஹேண்ட் வச்சு செக் பண்ணுவாங்க. கை வச்சு செக் பண்ணும்போது எனக்கு வந்து இடுப்பெலும்பு வந்து குறுகலாக இருக்குது, நார்மல் டெலிவரிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோ நாள் சந்தோஷமாக சிரித்து ஹாப்பியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாயிருச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, எவ்வளோ தூரம் நம்ம வந்து நார்மல் டெலிவரிக்கு பண்ணிகிட்டே இருந்து சி செக்ஷன்னு ஒரு வார்த்தை கூட நான் யாருமே சொல்ல விட மாட்டேன், நார்மல் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். இவங்க இப்படி சொன்னோடனே வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து வந்துட்டோம். நாங்கள் பார்த்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா முதலையெல்லாம் நார்மல் டெலிவரிக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் எங்கள் அக்காவுக்கும் அங்கேயே பார்த்தனால தான் வந்து சரி அங்கேயே போகலாம் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேலே வந்து. அதிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து சி செக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அமௌண்ட்லாம் கொஞ்சம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொன்னாங்க வேறு ஹாஸ்பிட்டல் போயிருங்க, எங்கள் அக்காவே சொன்னான் வேறு ஹாஸ்பிட்டல் போயிரு அப்படின்னு. சரி, என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு வந்து வழி வர்றதுக்கோசரம் வழி வந்தோடனே போகலாம், அப்போ எப்படியும் நார்மல் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டு சரி நல்லா நல்லா தான் பார்த்தாங்க. சரி, அந்த ஒரு முடிவில் வந்து நாங்கள் வந்து போனோம். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டனால கை வச்சு சொல்லிட்டனால நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறனால சரி வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதிலிருந்து பார்த்திங்கன்னா நல்லா நைட்டெல்லாம் நல்லா வாக்கிங் பண்ணி நடந்துகிட்டே இருந்தேன். நல்லா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பண்ணேன். நல்லா உக்காந்து எழுந்திரிச்சேன். டாய்லெட் பொசிஷன்லாம் நல்லா உக்காந்து நல்லா பண்ணிகிட்ருந்தேன். வயிற்றுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணு தடவிட்டு நைட்டு வந்து சுடுதண்ணியில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுப்பேன். நல்லா வாக்கிங் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன்.
டாக்டர் சொல்லி வந்து நான் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு வேறு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. குழந்த பொஷன் கரெக்டாக வந்து கீழே இறங்கிட்டாங்க. பனிக்கொட நீரும் வந்து கரெக்டான அளவில் தான் இருந்தது. எந்த குறையுமே இல்லை இதில் வந்து. ஏன்னா நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறப்போ இடுப்பெலும்பு குழந்த வெளியே வரப்போ தன்னாப்புலேயே விரிவு கொடுக்கும். அதுக்கான எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணால் போதும். எனக்கு இது என்னமோ ஒரு காரணம் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடைசி டைமில் நம்ம வந்து பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 3 வாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 37வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதெல்லாம் நல்லா டெய்லி இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா சோம்பு தண்ணியெல்லாம் வச்சு இந்த 9வது மாதத்துலலாம் அடிக்கடி வந்து சோம்பு தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சோம்பு தண்ணி வந்து நைட்டு கொஞ்சமாக போட்டு அம்மா வச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 29 வந்து காலையில் லைட்டாக வந்து பெயின் வந்து இருந்தது. உட்கார கூட முடியல, வலிக்கிற மாதிரியே இருந்தது. அப்போயே எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, சரி இது டெலிவரி பெயின் தான் அப்படின்னு வந்து எங்கள் அக்கா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இல்லை இல்லை, நம்ம அதுக்கு முன்னாடினால தான் வந்து புரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டனால சரி அதுதான் ஏதோ வேலையை பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை இல்லை நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் உண்மையான பிரசவ வலியாக இருந்தால் காட்டி கொடுக்கறக்கு சோம்பு தண்ணியை வந்து குடித்தேன். அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். வலி வந்து விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது. நம்ம தான் ஹாஸ்பிட்டல் வேறு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்து, இல்லை அவ்வளோதான் வலி வந்துருச்சு எப்படி நார்மல் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, காலையிலேருந்து வலி வந்து வந்துட்டே தான் இருந்தது. நடந்துகிட்டே தான் இருந்தோம், என்னால் உட்காரவே முடியல, ரொம்பவும் பெயினாக இருந்தது. விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது வலி வந்து. எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து டெலிவரி பெயின் தான் வந்துருச்சு, ஏன்னா டெலிவரிக்கு வந்து இன்னும் 18 நாள் வந்து இருந்தது, அதுக்கு முன்னாடியே வந்து வலி வந்தனால எப்படியோ உனக்கு டெலிவரி பெயினாக தான் இருக்கும்னு எங்கள் அக்கா வந்து சொன்னான். அந்த ஒயிட் ஜெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி வந்து பட ஆரம்பிச்சது. அது சொன்னோன்னே, இல்லை இது வந்து டெலிவரி பெயின் தான் அப்படின்னு வந்து சொன்னான். நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் வந்து போகிறக்கு இல்லை இல்லை கொஞ்ச நேரம் பொறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரை வலியை பொறுத்துட்டே இருந்தேன். ஏன்னா நல்லா வலி வந்ததுக்கப்புறம் போனால் தான் வந்து கொஞ்சம் நார்மல் டெலிவரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயினோடையே இருந்துட்டு மறுபடியும் மதியம் வந்து ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி, அப்புறம் ஈவினிங் டைம் தான், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வழியில் நடந்துக்கிட்டே தான் இருந்தேன். சரி ஈவினிங் முடியல போயிடலாம் அப்படின்ட்டு அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் பார்த்தா நல்லா செக் பண்ணுறாங்க, டெலிவரி பெயின் தான் அப்படின்ட்டாங்க. நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. கரெக்டாகவும் அவங்க வந்து டீட்டெயில் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, டாக்டர் எதோ மிரட்டி வச்சுருப்பாங்க போல். கரெக்டாக வந்து எதுனா நம்ம நார்மல் டெலிவரியாக இல்லைன்னா வேறு பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தால் அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் என் ஹஸ்பண்டு அவங்க வீட்டிலேருந்து எல்லாமே வந்துட்டாங்க. அவன் ஹஸ்பண்ட் தான் உள்ளே இருந்தாங்க. அப்பா வலிக்குதுப்பா வலிக்குதுப்பா, இப்போ ரொம்ப பெயினாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் கொஞ்சம் தைரியமாக இருப்பார்னு நினச்சேன், லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டார் நான் கத்துற கத்தில. அப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பனிக்கூட நீர் வந்து உடஞ்சிருச்சு. நான் பண்ண பெரிய தப்பு அன்னைக்குன்னு பார்த்து ஒயிட் கலர் ட்ரெஸ் வேறு இப்போ நான் போட்டு போயிட்டேன். நர்ஸு தான் இருந்தாங்க, டாக்டர் வந்து அப்போதைக்கு இல்லை, நர்ஸ்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பனிக்கூட நீர் வந்து உடஞ்சினால டக்குன்னு ரெஸ்ட் ரூம் வந்தது. போனால் எங்கேயாவது குழந்தைக்கிது வெளியே வந்துருமோ அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது குழந்தை மோஷன் போகிற மாதிரி இருக்குது அந்த ஒயிட் பேண்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் வலி தாங்கவே முடியல, பேபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பனிக்கொட நீர் வந்து உடஞ்சனால பேபி ரொம்ப மூமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சீக்கிரம் வந்து நார்மல் டெலிவரி ஆயிரும் அப்பாடி அப்படி சந்தோஷமாக, அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு இதாக இருந்தது. ஆனால் வலி தான் கொஞ்சம் நம்ம என்னால் தாங்கவே முடியல. 5 மணிக்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், ஆனால் 6:30 தான் வந்து டாக்டர் வந்து வந்தாங்க. வலியில் துடிச்சிட்ருக்கேன், வந்து பார்த்துட்டு என் நேம் சொல்லிட்டு இப்போ நீங்களா அப்படின்ன மாதிரி போனாங்க. முதல்ல சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னாங்க. ஆனால் டாக்டர் வந்து பார்த்துட்டு 1 இன்ச்சு தான் ஓப்பன் ஆகிருக்கு, சி செக்ஷன் பண்ணிடலாம், பனிக்கூட நீர் உடஞ்சிருக்கு, அந்த ஒயிட் பேண்ட் இதை வேறு பார்த்துட்டு குழந்தை மோஷன் போயிடுச்சு போல் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பயத்தை கிளப்பி விட்டுட்டு
சி செக்ஷன் தான் அப்படின்ன மாதிரி போயிட்டாங்க. எனக்குனா ஐயோ, அதாவது ஜிஹெச்சுக்காவது போயிடலாமா அப்படிங்கிற நிலைமை தான் ஆச்சு. ஏன்னா நான் சி செக்ஷன் ஒரு மைண்ட் தாட்லேயே இல்லை, நார்மல் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். எங்கள் வீட்லேயும் வந்து யாருமே எதுவுமே சொல்லலை. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நம்பியிருந்தா ஒரு தைரியமாக பேசுவார் அப்படின்னு. அவர் நான் கத்துற கத்தில் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப நான் பெயினில் கத்துறனால அவரும் சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டார். அவரைத்தான் நான் ரொம்ப முழுக்க முழுக்க நம்பியிருந்தேன். அப்புறம் ரொம்பவும் பெயினாக இருந்தது. அப்படி நார்மல் டெலிவரி ஆகாமல் போகும், அவ்வளோ பெயினாக இருந்தது. நர்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் துடிச்சிட்ருக்கேன், ஊசியெல்லாம் போடுறாங்க. அதுலேயும் ஒரு சிஸ்டர் தான் வந்து சொன்னாங்க, இல்லை வலி வருது, நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. மற்ற சிஸ்டர்லாம் வந்து கண்ணை காமிச்சுக்கிறாங்க. சரி ரைட்டு, பிளான் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டேன். நார்மல் டெலிவரி ஆகலையே அப்படின்னு வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ தூரம் டாக்டர் வந்துட்டு ஒரிஞ்சு தான் அப்படின்ட்டு கரெக்டாக டீட்டெயிலே சொல்லாமல் டக்குன்னு போயிட்டாங்க. நான் நர்ஸு இப்படி சொல்லும்படி ரொம்பவும் கஷ்டமாயிருச்சு. மற்றவங்க சுற்றி இருக்கீங்களே, நான் கேட்குறேன், அக்கா நார்மல் டெலிவரி ஆகாதா, அக்கா நார்மல் டெலிவரி ஆகாதா அப்படின்னு கேட்குறேன். ஒவ்வொருத்தருமே கரெக்டாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுருக்காங்க போல். ரொம்பவும் கஷ்டமாயிருச்சு. ஒரு பக்கம் பாப்பா ரொம்ப நெண்டிட்டு ரொம்ப அது வேறு பெயினாக இருக்குது, அதுக்கப்புறம் சி செக்ஷன் தான் முடிவு பண்ணிவிட்டு ஏன்னா அதுலேயே மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. சி செக்ஷன் பண்ண போகிறாங்களே அப்படின்ட்டு ஊசி குத்துறாங்க, யூரின் டூப் வைக்கிறாங்க, ஒவ்வொன்றும் பண்ண பண்ண எனக்கு அந்த பெயின் இந்த பெயின் என்னால் வழியே தாங்க முடியல. ரொம்பவும் பாப்பாவோட பெயின் தான் வந்து எனக்கு ரொம்பவும் இருந்தது. இப்போ இப்படி சடனாக பண்ணுறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே, பேசாமல் ஜிஹெச் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து சயன்லாம் வாங்கிட்டு நான் என் ஹஸ்பண்டையே பார்த்துட்ருக்கேன். ஏதாவது சொல்லுவாரா, யாருமே எதுவுமே சொல்ல. ஆப்ரேஷன் தானே எல்லாருமே நார்மலாகவே எடுத்துக்கிறாங்க, சி செக்ஷன் தான் அப்படின்னானே சரி சீக்கிரம் பேபி வந்துடுவாங்க. யாருமே எதுவுமே சொல்லல, அம்மா அக்கா ஹஸ்பண்டு எதுவுமே யாருமே சொல்லலை. சி செக்ஷன் ஓகே அப்படின்ட்டாங்க. நான் தான் ரொம்ப வேதனையில் இருந்தேன், அச்சிச்சோ நார்மலாகலையே பத்தாததுக்கு. எல்லாருமே ரெஸ்பான்ஸும் பண்ணலை. மறுபடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க போய் அந்த இன்ஜெக்ஷன் முதுகில் போட்டோடனே தான் வந்து என் பெயினே வந்து குறைஞ்சிது. இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் தான் ஏதோ எனக்கு பெரிய பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லாம் மறுத்து போச்சு, அவ்வளோ பெயினில் இருந்தேன். இவங்க ஊசி குத்துற பெயின் மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த நார்மல் டெலிவரி பெயின் வந்து வந்துட்டே இருக்குது. அது அவங்க என்னமோ பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பெயின் அப்போ தான் வந்து குறைஞ்சிது. அப்புறம் என்ன, அவங்க பாட்டு கதை பேசிட்டு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக பார்க்கவும் இல்லை. அது மூணு மாஸ்க்கு வேறு மூஞ்சியில் கொரோனா டைமுங்கிறதுனால மாஸ்க்கை வந்து நல்லா கட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ ஒரு பேபி நல்லபடியாக வந்தால் சரின்னு அப்படி ஒரு மனநிலைக்கு வந்து போயாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பேசிட்டு பண்ணிகிட்ருக்கீல சடனாக வந்து குழந்த கத்துற சத்தம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆகா குழந்த வந்துட்டாங்க அப்படின்ட்டு மூஞ்சியில் வந்து துணியை போட்டு விட்டாங்க. நம்மளால் என்னால் வந்து சரியாக பார்க்க முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பையன் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அம்மா கூட பிறந்தவங்களும் அக்கா தங்கச்சிங்க நாலு பேர், எங்கூட பிறந்ததும் நான் அக்கா தங்கச்சிங்க மூணு பேர். சரி அதனால் எனக்கு பையன்தான் பிறப்பான் அப்படின்னு நான் ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன். அப்புறம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பொன் குழந்தை தான் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்ன முடி எனக்கு வந்து இன்னமும் வந்து சந்தோஷம் வந்து அதிகமாயிருச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கிலேருந்து பையன்தான் வேணும் பையன்தான் வேணும்னு அது நினப்பில் இருந்தேன். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட பொன் குழந்தைங்களெல்லாம் வந்து நிறைய அழகழகாக ட்ரெஸ் பண்ணி வந்து ஃபோட்டோலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஒரு 8வது மாதத்துலேருந்து ஆக ஒரு வேலை பொன் குழந்தை வந்து இவ்வளோலாம் அழகாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு நினப்பெல்லாம் இருந்தது. கடைசி டைமில் வந்து பொண்ணுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு, ஆனால் வெளியே வந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே பையங்கிற ஒரு நினப்பில் தான் நான் வந்து எங்கள் வீட்டு ஆளுங்களெல்லாம் நான் வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். சடனாக பொண்ணுன்னு அப்படியே அழகாக மேக்கப் பண்ணல அப்படின்னு மயங்கின மாதிரியே இருந்தேன். நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகலை அப்படின்னாலும் கடைசியில் நம்ம ஏதோ ஒரு வகையில் ஆசைப்பட்ட மாதிரி பொன் குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியில் அட மயக்கத்தில் இருந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாப்பா வந்து காட்டினாங்க. அவங்க சரியாக இருந்தாலும் மயக்கத்தில் அவளை பார்க்கவும் முடியல. அப்புறம் வெளியில் தூக்கிட்டு போனோன்னே வெளியே எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க போல். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பொன் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வெளியே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.
பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவள் சத்தந்தான் வந்து ரொம்பவும் அதிகமாக இருந்தது. ஸ்டிச்சிங்லாம் அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நார்மல் ரூமுக்கு கொண்டு போனாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் வந்தோடனே பாப்பா பிறந்திருக்குப்பா, அழகாக மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு பிடிச்சி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. சரி, எனக்கு அந்த நார்மல் டெலிவரி ஆகலையே அந்த ஒரு நினப்பே இல்லை. குழந்தைய பார்த்தோன்னே வந்து எல்லாமே வந்து மறந்து போச்சு. ஏன்னா நமக்கு ஒரு 3.5 வருஷம் கழித்து ஒரு கடவுள் கொடுத்த வர மாதிரி நம்ம குழந்த, அதான் குழந்த முகத்தை பார்த்தோன்னே எல்லாமே மறந்து போச்சு. எதாக இருந்தாலும் வீடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது குடும்பமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேட் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா தான் பார்த்தாலும் கரெக்டாக நார்மல் டெலிவரிக்கு பார்க்குறாங்களா, நல்லா பார்த்துட்டு கடைசி நேரத்தில் சி செக்ஷன் பண்ணி விட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லா செக் பண்ணி நல்ல ஹாஸ்பிட்டலாக போய்க்கிங்க. ஏன்னா ஜிஹெச்சு அங்கே தான் அதிகமாக வந்து நார்மல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கனால எனக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஜிஹெச்னால் கொஞ்சம் பயமுறுத்துட்டாங்க, அங்கேயா நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு அதிகமாக வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்தது. சரி, கடைசி நேரத்தில் தான் போகலான்னு பார்த்தா அதுவும் முடியாமல் போச்சு. அதனால் எல்லா ஹாஸ்பிட்டலையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சில ஏரியாங்களில் அப்படி நடக்கிறனால அதுக்கு பயந்துட்டே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து போய் பார்க்குறதா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து நல்லா அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அந்த கடைசி டைம்லலாம் செக்கப்புக்கு போகும்போதெல்லாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ண பெரிய தப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அடியாக நான் வந்து நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நின்றுட்டேன். அந்த ஒரு மைண்ட் தாட் வந்து யாருமே அந்த மாதிரி வச்சிடாதீங்க. கடைசி நேரத்தில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்ரேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் குழந்தை நல்லபடியாக வந்தால் சரின்னு ஒரு மைண்ட் தாட் வச்சுக்குங்க. ஏன்னா நான் நார்மல் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நார்மல் வர்ற மாதிரி இருந்து இவங்க வந்து டக்குன்னு பண்ணிட்டாங்க. சி செக்ஷன் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸும் கேட்டாங்க, நீங்கள் வந்தோடனே தாங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்குது, டக்குன்னு சடனாக எல்லாம் முடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் விட்டு தான் நார்மலாக இருக்குது, அதனால தான் எனக்கு சடனாக பண்ணிட்டாங்க. அந்த சிஸ்டர் வந்து என்னை இப்போ நைட்டு பார்த்துக்கிற சிஸ்டர் இப்படி சொன்னனால இன்னமும் எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு. ஒருவேளை நான் ஸ்டார்டிங்லேருந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்ரேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நினப்பில் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டு வந்து ரொம்பவும் ரிலாக்ஸாக இருக்கும். ஒன்லி நார்மல் டெலிவரியே நான் யோசிச்சுட்டு இருந்தனால நான் ரொம்பவும் ரொம்ப வந்து வருத்தப்பட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 6 மாதம் வரைக்கும் இப்படி சி செக்ஷன் பண்ணிட்டாங்களே, அறுக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படிங்க ரொம்ப நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் வந்து அட்வைஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டுக்கெலாம் நிறையா இப்படிலாம் இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்லியும் சி செக்ஷன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பார்த்துக்கோடி நார்மல் டெலிவரிக்குன்னு நிறையா டிப்ஸ் சொல்லியும் அவளுக்கு நார்மல் பார்க்க வந்தாங்க. ஆனால் எனக்கு பெயின் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சி செக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எதாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். எதாக இருந்தாலும் நம்ம குழந்தை நல்லபடியாக வந்துட்டாங்க, நம்ம கொஞ்சம் உடம்பு தேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்குங்க. இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டெலிவரி ஸ்டோரியெலாம் பார்க்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அதை பார்த்து ஒவ்வொருத்தருக்கு நார்மலாகவும் சி செக்ஷனாகவும் அதெல்லாம் பார்த்து நீலாம் பயந்துக்குவே அப்படின்ன மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், நிறையா வந்து டெலிவரி ஸ்டோரி தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயமா அது வந்து நமக்கு வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். அவங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நமக்கு சொன்னதில் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு செய்தியுமே விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது அது பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஓ, இவங்களுக்கு இப்படி நடந்திருக்கா. ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்பு வகு வேறு, நான் எல்லாமே சொல்ல எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஒவ்வொருத்தரும் உடல் வகு வந்து வேறுபட்டு தான் இருக்கும். சடனாக வந்து சி செக்ஷனே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட சடனாக அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும். அது எல்லாமே கடவுள் கையில் தான், எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி போயிடணும். ரொம்ப ஹாப்பியாக மைண்டை வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே நார்மல் சி செக்ஷன் ஏதோ ஒன்று சரியாக இருந்தால் தான் வந்து நம்ம மைண்டு வந்து சி செக்ஷனுக்கு அப்புறமும் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் மைண்டு வந்து ஈக்குவலாக போகும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகற மாதிரி இருக்கும்.
எந்த முடிவாக இருந்தாலும் முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருங்க. அதுதான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீரக தண்ணி வந்து ஸ்டார்டிங்லேருந்து குடிக்க ஆரம்பிங்க. நிறையா வந்து வாட்ரு 4 லிட்டர் வரை எடுத்துக்குங்க. சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இளநீர், தர்பூசணி ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்லாம் வந்து நிறையா வந்து எடுத்துக்குங்க. அப்புறம் இந்த 8வது மாதத்துலலாம் சோம்பு தண்ணி குடிங்க. அதுவே வந்து பெயின் வந்து ரொம்ப பொய்யான பிரசவ வலியாக இருந்தால் அதுக்கு வந்து இந்த சோம்பு தண்ணி வந்து குடிச்சிங்கன்னா பொய்யான பிரசவ வலியாக இருந்தால் போயிடும், உண்மையான பிரசவ வலியாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும். நல்லா வந்து வாக் பண்ணிகிட்டே இருங்க. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்டே இருங்க. சேர்லேலாம் உக்காராமல் கீழே உக்காந்து எந்திரிங்க, அதுவே ரொம்ப நல்லது. அதிகமாக வந்து இந்தியன் டாய்லெட் பொசிஷன் வந்து உக்காந்து வந்து எந்திரிங்க, அதுவும் வந்து ரொம்ப நல்லது. மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்குங்க. ஹார்மோன் மாற்றத்தால் நிறைய மனமாற்றங்கள் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதிகமாக வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா அந்த டைம் நமக்கு வந்து பிடிச்சதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, எல்லாம் செஞ்சு தருவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹாப்பியாகவே நம்ம வந்து இந்த ஜேர்னியை வந்து கொண்டு போகலாம். நிறைவாக வந்து நம்ம குழந்தையும் வந்து ஹாப்பியாக எண்டிங்காக எல்லா கஷ்டத்தையும் மறந்து கடவுள் கொடுத்த வரத்தை வந்து நல்லபடியாக நம்ம வந்து வளர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் டெலிவரி ஸ்டோரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயமாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.